வெல்கம் டு என் சமையல் கலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முறுக்கு மாவு எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம் சரியான அளவுகளோட ரொம்பவும் சுவையான ஒரு முறுக்கு மாவு எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் மாவு பச்சரிசி ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அதை நல்லா ஒரு மூணு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பச்சரிசி நமக்கு ரெடியாக இருக்குது என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ உளுந்து போடணும் அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம சாதம் அடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் அரை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு இந்த அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன் அது அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வறுக்கிறப்போ மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுக்கணும் தீ அதிகமாக வைக்கக்கூடாது கருகி போயிடும் ஒரு பத்து நிமிஷம் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த வறுத்த உளுந்த வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்க உளுந்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் உளுந்து எல்லாத்தையும் வறுத்தாச்சு போல் கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம இந்த பாசி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் நிறையா போட்டு வறுத்தோம்னாக்கா கருகீடாதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுந்தோடையே சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சு அந்த சாப்பாட்டு அரிசி ஒரு அரை கப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் வறுத்துக்கலாம் இது எல்லாமே வறுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனாலும் நம்ம பொறுமையாக மிதமான தீயில தான் வறுத்து எடுக்கணும் அரிசியையும் எடுத்தாச்சு இது நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் இது அரிசி இந்த இந்தளவுக்கு அப்புறம் நம்ம அதையும் எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த எல்லாத்தையுமே நம்ம ஒரே பாத்திரத்தில் தான் வச்சுருக்குறோம் இது நல்லா ஆற விட்டுக்கணும் நம்ம வறுத்து எடுத்த அந்த உளுந்து பாசி பருப்பு அரிசி மூணுமே நல்லா ஆறணும் இதனால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு வச்சிருக்கிற அந்த பச்சரிசியோடு நம்ம இதை சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியதான் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த பச்சரிசியோட சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவு முறுக்கு மாவு ரெடியாக மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ரெண்டு கிலோ பச்சரிசி அதுக்கு உண்டான அளவு தான் இந்த மாவு இது போல் மாவை நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம முறுக்கு புழியிறப்போ அதை ஒரு டைம் சலிச்சிட்டு தான் புழியணும் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் மாவு அரைச்சி பாருங்கள் சரியான அளவுகளோட இதே அளவு முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் முறுக்கு வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன் இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ